Bhujangasana. இது ஒரு பாம்பு நிலை. முதல்ல குப்புறப்படுங்க. உள்ளங்கைகளை தோள்களுக்கு நேரா வச்சு முட்டிய உடம்போட சேர்த்து பிடிச்சுக்கிட்டு தரைய லேசா அழுத்திக்குங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உங்க உடல் பகுதியை மேல ரைஸ் பண்ணி முழங்கையில ரொம்ப மெதுவா அழுத்தம் கொடுத்துக்குங்க. கழுத்தை நல்லா மேல தூக்கி இந்த பொசிஷன்ல அப்படியே இருங்க. மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே மறுபடியும் உங்க பழைய நிலைக்கே வாங்க. உள்ளங்கையில அழுத்தம் கொடுத்துக்கிட்டே உங்க முழு உடம்பையும் ரைஸ் பண்ணுங்க. இப்படி செய்யும் போது மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. இந்த ஆசனத்தோட மூன்றாவது பாகம், முழங்கால்களையும் உள்ளங்கைகளையும் அழுத்தம் கொடுத்து எழுந்திருங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இந்த நிலை இருக்க முடியுமோ இருங்க. யோகா செய்யும்போது இவ்வளவு செகண்ட்ஸ், நிமிடங்கள் என்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. வரைமுறைகளை தாண்டி எந்த பயிற்சியையும் செய்யாம பாத்துக்குங்க. தினமும் யோகா செய்யும்போது இந்த வரைமுறைகள், சக்தி, ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். புஜங்காசனம், அதாவது இந்த பாம்பு நிலை, உங்க முதுகு தசைகளுக்கும் முதுகு தண்டுக்கும் உறுதியும் வளைஞ்சு கொடுக்கற தன்மையும் கொடுக்குது. கூடுதலா நம்ம தோள்களும் வலுவடையுது. புஜங்காசனம், இது ஒரு பாம்பு நிலை. முதல்ல குப்புறப்படுங்க. உள்ளங்கைகளை தோள்களுக்கு நேரா வச்சு முட்டிய உடம்போட சேர்த்து பிடிச்சுக்கிட்டு தரைய லேசா அழுத்திக்குங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு உங்க உடல் பகுதியை மேல ரைஸ் பண்ணி முழங்கையில ரொம்ப மெதுவா அழுத்தம் கொடுத்துக்குங்க. கழுத்தை நல்லா மேல தூக்கி இந்த பொசிஷன்ல அப்படியே இருங்க. மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே மறுபடியும் உங்க பழைய நிலைக்கே வாங்க. உள்ளங்கையில அழுத்தம் கொடுத்துக்கிட்டே உங்க முழு உடம்பையும் ரைஸ் பண்ணுங்க. இப்படி செய்யும் போது மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. முழங்கால்களையும் உள்ளங்கைகளையும் அழுத்தம் கொடுத்து எழுந்திருங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இந்த நிலை இருக்க முடியுமோ இருங்க.